ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளாக செய்யக்கூடிய முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் சூடானது தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ரெண்டு வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கைத்தலை இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், முருங்கைக்கீரை எல்லாமே சேர்த்தாச்சுங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாங்க. இடையில எடுத்து அப்பப்போ கலரி விட்டுக்கலாங்க. அடுப்பை மீடியமில் வச்சு நல்லா கலரி விடணுங்க. முருங்கைத்தலை நல்லா வேகணுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா கலரி விட்டுக்கலாங்க. சிம்பிளாக செய்யக்கூடிய முருங்கைக்கீரை ரெசிபிங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாங்க. சிம்பிளாக செய்யக்கூடிய முருங்கைக்கீரை ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.